Hi friends, welcome to my Pattukutti channel. நம்ம பட்டுக்குட்டி சேனல் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தோம்னா வெஜ் புலாவ் தான். வாங்க எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ரெண்டு தக்காளி கட் பண்ணியிருக்கேன். புதினா இலை எடுத்துக்கோங்க. நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் காலிஃப்ளவர், கேரட், பீன்ஸ் மூணையும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கேன். இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டாணி, ஊற வச்ச பட்டாணி நம்ம செய்கிறக்கு ஒரு 2 hours பிஃபோராகவே நாங்கள் ஊற வச்சு நல்லா எடுத்துக்கோங்க. இப்போ மீல் மேக்கர் வந்து, மீல் மேக்கர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோயா. நான் இப்போ சின்ன சோயா எடுத்திருக்கேன். இதை நான் சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சு நல்லா ட்ரை பண்ணி எடுத்திருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சியில் சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, சோம்பு, கஸ்கசா இது எல்லாத்தையும் எடுத்திருக்கேன். கூட வரமிளகாய் எடுத்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் நான் இப்போ நெய் விட்டுக்கிறேன். இப்போ நெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 4 கிராம்பு போட்டுக்கிறேன் தாளிக்கிறதுக்காக. இப்போ நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் டோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் நறுக்கி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா தாளிச்சுக்கோங்க. இது இந்த ஸ்டேஜில் நான் மல்லி புதினத்துலையும் மல்லித்தலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா குக் ஆகிறதுக்காக லைட்டாக உப்பு போடுறேன். நல்லா பிரட்டி விட்டுட்டே இருங்க. இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணுறேன். அடி பிடிச்சிக்காமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி அடிக்கு ஒருக்க திருப்பி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காது. இப்போ அந்த பேஸ்ட் நல்லா குக் ஆகிட்டுருக்கு. ஆயில் நல்லா மேலே தனியாக வருதுங்க பிரிஞ்சு. அதுதான் நம்மளுக்கு கரெக்டான பக்குவம். இந்த ஸ்டேஜில் நான் கட் பண்ண காயெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஊற வச்ச பட்டாணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு ட்ரை பண்ணி வச்சுருக்க சோயாவையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம அரைச்சி போட்ட அந்த பேஸ்ட்டோட ஃப்ளேவர் வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் இறங்கும். அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ஸ்பைஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதனால் 4 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் வந்து பிரியாணி பொடி ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் நான் ஒரு 1/2 hour பிஃபோராகவே ரைஸை ஊற வச்சு எடுத்திருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ஊற வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்போவுமே வந்து நம்ம தண்ணியை ஊற்றின உடனே அரிசியை போடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொதிக்க வச்சு நம்ம அரிசியை போடணும். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அரிசி ஒன்றுக்கொன்று ஒட்டாமல் நல்லா சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். குழஞ்சு போகாமல் தம் பிரியாணி மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் அரிசி ஆட் பண்ணிட்டேன். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப கலக்குனிங்கன்னா அரிசி உடஞ்சிரும். நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ குக்கர் மூடி வச்சுக்கலாம். எப்போவுமே நம்ம வந்து விசில் போட்டு மூடக்கூடாது. விசில் எடுத்து ஏர் போனதுக்கப்புறம் தான் நம்ம குக்கரை மூடி விசில் போடணும். இப்போ 3 விசில் வந்துருச்சு. ஏர் போனதுக்கப்புறம் நான் குக்கரை ஓப்பன் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்மளுக்கு வெந்திருக்கும். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல அந்த மாதிரி. இந்த ஸ்டேஜில் எனக்கு நெய் பிடிக்கும். நான் அதனால் நான் மறுபடியும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் போட்டு நல்லா மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக்கரை மூடி வச்சுட்டிங்கன்னா தம் இறங்குற மாதிரி இந்த நெய் வந்து நம்மளோட ரைஸில் ஃபுல்லாக இறங்கிக்கும். அப்போ புலாவ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் நெய் நல்லா உருகிருச்சு.
நல்லா வடியோன்னு mix பண்ணி விட்டுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இந்த புலாவ் ரொம்ப பிடிக்கும். Thank you friends watching for this video.